ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இம்மோர்டல் எல்கோட இஷ்யூ 6. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இம்மோர்டல் எல்க் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து இம்மோர்டல் எல்க்கும் போட ஆரம்பித்தேன். அதே பக்கம் டிசி ரீபர்த், ஸோ டிசி ரீபர்த்லேயும் வந்து அதே மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. நான் அதனால் அதை வந்து போட ஆரம்பித்தேன். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போட்ட வீடியோக்கு மட்டும் தான் வந்து வியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு தேவையில்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோரி தெரியும், இல்லைனா இந்த காமிக் வேணால் வேறு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு வேறு காமிக் வந்து ஜம்ப் ஆயிடுவேன். ஏன்னா நான் வந்து வீடியோ போட போட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டே வந்து போகுது. கிட்டத்தட்ட 100 கிட்ட தான் வந்து வருது. ஸோ போக போக இன்னும் கம்மியாகிட்டு தான் போகும். ஏன்னா வியூஸ் கம்மியாக கம்மியாக மிச்சம் பார்க்கணுங்க மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட யாருமே பார்க்கல, நம்ம மட்டும் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து தோட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து கேட்குறேன், உங்களுக்கு இம்மோர்டல் எல்க் வேணுமா டிசி ரீபர்த் வேணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒருவேளை நான் மாற்றி மாற்றி போகிறதுனால இந்த மாதிரி வியூஸ் வரலையா, இல்லைனா கதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஸோ தெரிஞ்சும் ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்குதா என்னன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற விஷயமே வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ யாருமே கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அண்ணா காமிக்ஸ் கப்பை வந்து பார்க்குறீங்க, பட் ஓகே தான். அதே சமயம் டக்குன்னு பார்க்காம போகிறப்ப எனக்கு வந்து டவுட் இல்லை, உங்களுக்கு அதை முன்னாடியுமே தெரியுமா தெரியாதா, இல்லைனா இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பிடிச்சிருக்கா இல்லையா மறுபடி, அதாவது இதை வந்து போடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நான் வந்து சொல்ல வந்தது. அண்ட் இந்த இஷ்யூவில் வந்து இப்போ நான் போகிறேன். அண்ட் நம்ம ப்ரூஸ் பேனரோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லாரு. ஸோ எதனால அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்க்க இருக்க கண்ணாடியை வந்து உடச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான், உங்களால் கண்ணாடியில் வந்து உங்களுக்குள்ளே இருக்க ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து கண்ணாடி வந்து உடச்சிக்கிட்டே இருக்காரு. வழக்கமாக அதாவது ப்ரூஸ் பேனர் உடைக்கல, ஹல்க் உடைக்கிறான். ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் அந்த மாதிரி பிரைன் பேனரோட உருவம் வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெண்ணை வந்து எடுத்துக்கிறாரு. பெண்ணை எடுத்துகிட்டு கண்ணை மூடி ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் வந்து போயிடறாரு. ஸோ அப்படி போகும்போது அவர் அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து எழுத ஆரம்பிக்கும். இது வந்து ஹல்கோட மனசுலேருந்து எழுத வருது. ஸோ ஹல்க் வெளியில் வராமலே ஹல்க் கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரூஸ் பேனர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஹல்க் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ ஹோம் ஏன் இது எழுதுனா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல, பட் ஆனால் அவன் ஹோமுக்கு போகணும்னு நினைக்கிறான், அதாவது பழைய இடத்துக்கு வந்து போகணும்னு நினைக்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி, ஸோ நம்ம ப்ரூஸ் பேனரோட லவ்வர். ஸோ பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்க்குறாங்க, ஹல்கோட சைட்னிங்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து சொல்ல, நம்ம பெட்டி வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஹல்க் வந்து முதல்ல வெளியில் வந்தானா கண்டிப்பாக என்னை பார்ப்பான். ஸோ ப்ரூஸ் பேனர் வந்து திரும்ப வந்துட்டானே என்னை பார்ப்பான், என்னை பார்க்காம எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மானிட்டரில் இது எல்லாமே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மானிட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து சொல்லுது இந்த மாதிரி அமெனஸ்டோ வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி போனப்போ ஹல்க் வந்தான். அதே சமயம் ரிக் ஜோன்ஸோட கிரேவியார்டு கூட வந்து திரும்ப வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெனஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹல்க் தான். ரிக் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரி தான், அதாவது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமாவில் அஃபெக்ட் ஆனப்பட்டவங்க தான். ஸோ இவங்க இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த ரோபோட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இவங்க இருக்க இடத்துல இன்னொரு ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டே வந்து வராங்க. இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமா ஆக்டிவிட்டி இடம் தான், அதாவது காமா பற்றின ரிசர்ச் பண்ணுற இடம் தான். அண்ட் இது வந்து ஷேடோஸில் இருக்குது, அதாவது யாருக்குமே தெரியாமல் ரொம்பவே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்த பற்றி வெளியில் தெரிஞ்சுன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, அதனால தான் இந்த இடம் வந்து மறைஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணேன், டோரில் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோபோட்ஸ்லாம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து அந்த ரோபோட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஸோ நீங்கள் தேவையில்லாத ஏதாவது விஷயம் பண்ணிடாதீங்க, ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா ஹல்க்குக்கு எதிராளியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் கூட இருக்கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பேசிக்கிட்டே வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ரீ, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஹல்க் மாதிரியே வந்து பாதிக்கப்பட்டவர் தான். ஸோ அவர் கூட அவர் ஒரு பையன் மேலாம் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பார்ல, ஸோ அவர் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட் வந்து காட்டுறாங்க. ஸோ ஆல்ஃபா ஃப்ளைட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலோட இடம் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம வால்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம வால்டர் கிட்ட இருந்த காமா ரேடியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. அதாவது அவருக்குள்ளே இருந்த ஹல்க் ஃபார்ம் மாதிரியே இருக்க ஒரு பீஸ்ட் வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்க பிரெயின் மேனரும் சேர்ந்து நம்ம ஹல்கோட உடம்புக்குள்ளே வந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி என்னோட உடம்புல வந்து இந்த மாதிரி பீஸ்ட் இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சுது, அதாவது அந்த பீஸ்ட்டையும் தாண்டி வேறு ஒன்று என் கூட இருந்தது வந்து தெரிஞ்சுது, பட் ஆனால் இப்போ அது வந்து ஃபீல் ஆகல எனக்கு, என்னமோ அது வந்து வெளியில் போயிடுச்சு இல்லை ஹல்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல, நான் வந்து ப்ரூஸ் பேனர் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி உன் முதுகில் வந்து கத்தி வச்சு குத்துனாங்கல்ல, ஸோ அதை பற்றி நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன அதுவும் நானே பண்ணேன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லாமல் வால்டர் வந்து வேணும்னே பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வால்டர் வந்து கேட்க, அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அப்படி சொல்ல வரல, இது யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது, ஏன்னா
நம்ம உள்ளே போகிற வரைக்கும் சண்டையை வந்து நடக்கலை, நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து சண்டை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக திடீர்னு ஒன்று வந்து கத்தியை வச்சு குத்துனாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சண்டையும் இல்லை திடீர்னு வந்து குத்துறதுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்ல, நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் உள்ளே வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரேன், தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வால்டரோட இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி வந்து இருக்குது, எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி, காமா ஃப்ரீக்குவன்சி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து உலகத்தில் இருக்க யாரை வேணாலும் டிடெக்ட் பண்ண முடியும், அதாவது காமா ரேடியேஷனோடு இருக்க யாரை வேணால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வால்டருக்கும் ஹல்க்குக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரீக்குவன்சி தான். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரூஸை வந்து உடனே கூப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து பேச, வெல் நம்ம ப்ரூஸை கூப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ வால்டர் கிட்ட கூட அந்த காமா ரேடியேஷன் பவர் உள்ள ஹல்க் வந்து இல்லை. ஸோ அதாவது நம்ம வால்டரோட பீஸ்ட் ஃபார்ம் வந்து அவர்கிட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரூஸை நீ எப்படி தடுப்ப அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, வெல் என்கிட்ட அதை இன்னொரு டீம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்த சீனை வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர், ஸோ ஹல்க் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்க்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹல்கோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒருத்தனாக இருந்தாலும், ஹல்காலேயே தோக்கடிக்க முடியாத ஒருத்தனாக இருந்தாலும் ஹல்க் அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக தோக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியாது, நம்ம ப்ரூஸ் பேனர் வந்துட்டு ஏதோ வண்டி தான் வருது போல் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கேட்கறதுக்கு கை நீட்டுறாரு. பக்கத்தில் வர வர சூடு வந்து தெரியுது. ஸோ இது வண்டி இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கேப்டன் மார்வல், ஹலோ ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் பின்னாடி வந்து நிற்கிற நம்ம ப்ரூஸ் பேனர் வந்துட்டு, ஸோ வாங்க மார்வல் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்லாரு, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு ரொம்ப நாள் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஏன்னா நான் ஆல்ரெடி செத்து பொழைச்சி வந்திருக்கேன், என்னால் ரொம்ப நாளைக்கு வந்து தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்ல, கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, வெல் நீ நினச்சது என்னமோ உண்மை தான், பட் ஆனால் உன்னை ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே விட முடியாதுல அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, நம்ம அயன் மேன் தோறு வந்து வராங்க. உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராபி ரைஸ் கோஸ்ட் ரைடர் வந்து இருக்காரு. நம்ம ஹல்க் இருந்துட்டு பார்க்குறாரு, அதான் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு ஜெனிஃபர் நீவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. ஸோ ஜெனிஃபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷீ ஹல்க் தான். ஸோ நம்ம ஷீ ஹல்க் வந்துட்டு என்ன பார்த்து அப்படி மூஞ்சி சொல்லிக்கிறேன், நான் தான் நியாயமாக உன் மேலே கோவப்படணும், நான் வந்து அப்போ கோமாவுக்கு போயிட்டேன், கோமாவுக்கு போயிட்டு திரும்ப முடிச்சு பார்க்குறேன், ஒன்று நீயே கொண்டு செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனிஃபர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிவில் வார் டூவில் நடந்தது வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹாக்கைக்கு டம்ப கொடுத்து என்னை கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜெனிஃபருக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து லேட்டாக தான் முடிப்பாங்க. ஸோ அந்த கோவத்தை மொத்தத்தில் இப்போ வெளில காட்ட ஹல்க் வந்து ஒரு பக்கம் வெளியில் வருது ஜெனிஃபருக்கு. நம்ம தோர் உடனே பிடிச்சி, ஜெனிஃபர் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓகே ஓகே நான் வந்து பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனிஃபர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம், ஸோ நீ என் கூட வந்தனா எல்லாமே நல்லதாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்ல, நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்லாரு, வெல் நீங்கள் நைட்டில் வந்திருக்கீங்க, பட் ஆனால் இது என்னோடய டைம் இல்லை, இது வந்து அவனோட டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்ல, உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொன்னாங்க, எஸ் அவனோட டைம் தான் எனக்கு நல்லாவே தெரியும், நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஹல்க் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், பட் ப்ரூஸ் பேனர் செத்தாக தான் ஹல்க் வருவான், ப்ரூஸ் பேனர் நீ வந்து சாக போகிறதுல நான் வந்து உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்ல, உடனே நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்லார், அது என்னோடய சீக்ரெட் கேப்டன் மார்வல், என்னோடய சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ் ஒன்ல வந்து அதே டைலாக் வந்து சொல்கிறாரு, அது நான் ஆல்ரெடி செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்காக மாறிடுறாரு. ஸோ ஹல்காக மாற அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த இஷ்யூவில் ஹல்க் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ அந்த ஃபைட், அதாவது இதுக்கப்புறமா இம்மோர்டல் ஹல்க் போடலாமா வேணாமான்றது நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் என்னால் போட முடியும், நான் வந்து சும்மா போட முடியாதுல, ஏன்னா யாருமே பார்க்காம நான் போட்டுட்டுருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காமிக்ஸ் வந்து நல்ல காமிக்ஸ் வந்து போடுவேன், ஏன்னா வியூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிசி ரீபத்துக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ டிசி ரீபத்தும் போடலாமா வேணாமா, இம்மோர்டலுக்கும் போடலாம் வேணாமா, இல்லைனா தனித்தனியாக போடணுமா, அதாவது இம்மோர்டலுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசி ரீபத் வந்து அதுக்கடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.